கௌரவ டாக்டரும் பட்டம் பெற்ற திரையுலக திலகம் டாக்டர் சுந்தர் சி அவர்களை ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் சுந்தர் சி கேட்கும் போதே ஒரு புல் இருக்குது. நன்றி நன்றி. மாண்புமிகு கவர்னர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களுக்கும், ஏசி சண்முக சார் சேர்மன் அவர்களுக்கும், மற்றும் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும், நண்பர்களுக்கும், மாணவ சமுதாய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், பெற்றோருக்கும், மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கம். சின்ன வயசில் நான் வந்து ஓரளவுக்கு நல்லா படிப்பேன். ஸோ அதனால் எங்கள் அம்மா எப்பவுமே வந்து என் பையன் டாக்டராக போகிறான், டாக்டராக போவான் போகிறான்னு சொல்லிட்டுருப்பாங்க. நானும் வந்து டாக்டராகலான்ட்டு ஒரு நம்பிக்கையில் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஸ்கூலில் வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடந்துச்சு. அந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் ஒரு பாடி வச்சு பாடி பார்ட்ஸ் எல்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து பயந்து ரூம் விட்டு வெளியில் ஒழி வந்துட்டேன். அப்போது ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்டேன், யார் இந்த பாடி இது மூளையெல்லாம் காட்டினாங்களே அவங்க யாருன்னு. அவங்க தான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு, வருங்கால டாக்டர்னாங்க. அன்றைக்கே பயத்தில் அந்த டாக்டர் கனவு எனக்கு போயிடுச்சு. எங்கள் அம்மா ஆசைப்பட்ட அந்த டாக்டர் கனவை வந்து ஒரு மகனாக என்னால் நிறைவேற்ற முடியல. இன்றைக்கி ஏசி சண்முகம் சார் வந்து அந்த கனவை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய நன்றி. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் விமானத்தில் தான் முதல் முறையாக வந்து சாரை சந்தித்தேன். அன்னையிலேருந்து என்னை இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் உயர்த்தி பிடிச்சிட்டே இருக்காரு. ஒரு வழிகாட்டியா, உடன் பிறவா சகோதரரா, என்னோட மிகப்பெரிய வெல்விஷரா இந்த வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் வழிகாட்டிகிட்ருக்காரு. ரொம்ப நன்றி சார். அப்புறம் இந்த அவார்டு வந்து அக்கா கையில் கிடச்சது, மாண்பு அக்கா கையில் கிடச்சது வந்து இன்னொரு ரொம்ப ஸ்பெஷல் விசேஷமான இது. அவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. என் படத்தில் வந்து ஒரு பாட்டு வரும், தாயென்ற ஒரு தெய்வம் வீட்டோடு இருக்கு, நீ தனித்தனியாக கோயில் குளம் அலைவதும் எதற்கு, அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து அவள் ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்துனேன். இன்றைக்கி எங்கள் அம்மா அவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க. இதை விட ஒரு சிறந்த ஒரு பரிசு அவங்களுக்கு கொடுத்துருக்க முடியுமான்ட்டு எனக்கு தெரியல. நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற இங்கே வந்திருக்கிற பெற்றோர்கள் அனைவரும் அந்த சந்தோஷத்தில் தான் இருப்பாங்க. அவங்க பசங்க அவங்களோட மகன் மகள் வந்து இன்றைக்கி பட்டம் வாங்குறத பார்க்குற சந்தோஷத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து மாணவ கண்ணிகள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு வெற்றியை பெற்றிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் சீனியருங்கிற முறையில் சொல்கிறேன், லைஃப்பில் வெற்றி கிடைக்கிறது ஈஸி, அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நான் வந்து 27 வருஷமாக அந்த இவ்வளோ காம்படிட்டிவ் சினிமா ஃபீல்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறேன்னா, நான் பெரிய புத்திசாலியோ ஒரு மேதையோ கிடையாது. ஆனால் என் உழைப்பில் சின்சியாரிட்டி இருந்துச்சு. எந்த விஷயத்தை நான் இறங்கினாலும் என்னோடய 100% இல்லை 200% உழைப்பை போட்டேன். ஆனால் தான் இது வரைக்கும் சர்வைவ் ஆகிட்டுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்ட துறை எதுவாக இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி மற்றவங்க கையை எதிர்பார்க்காம உங்கள் சொந்த காலம் நின்று முன்னேறணும்னு கேட்டுக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் முக்கியமாக கடைப்பிடிச்சது ரெண்டு விஷயம், அதை நான் சொல்லணும். அது ஒரு பெரிய புதிய விஷயம் இல்லை. ஆனால் வந்து எனக்கு நான் ஜெயிச்சது காரணம், எங்கேயோ பெரியவங்களும் அனுபவஸ்தர்களும் எனக்கு சீனியர்ஸோ சொன்ன பல விஷயங்கள் வந்து நான் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சேன். அந்த மாதிரி நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குற விஷயம் ரெண்டு. ஒன்று, ஆஃப் கிளாஸ் ஃபுல், லைஃப்பை வந்து பாசிட்டிவாக பார்க்கறது, நெகட்டிவிட்டி பார்க்காம பாசிட்டிவாக பார்த்து முன்னேறது. இன்னொன்று, இதுவும் கடந்து போகும், லைஃப்பில் எதுவுமே கடந்து போகும். ஒரு கஷ்டம் வந்தால் துவள வேண்டாம், வெற்றி வந்தால் தலைமையில் வச்சு ஆட வேண்டாம். இங்கே இருக்கிற பல வெற்றியாளர்கள் அந்த தலைக்கணம் இல்லாமல் வெற்றியை சர்வசரமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறினவங்க.
அக்கா மாதிரியோ இல்லை ஏசிஎஸ்ஆர் சார் மாதிரி திரு சுபாஷ்கரன் சார் கரு இந்த மாதிரி எத்தனையோ வெற்றியாளர்கள் தலைக்கணம் இல்லாமல் அவங்க வெற்றியை முன்னைக்கு கொண்டு போனது தான் வாழ்க்கையில் பெரிய ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்கணும், என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் வந்து என் வெற்றியில் சரிபாதி பங்கெடுத்துக்கிட்ட என் மனைவிக்கும் என் குடும்பம் ஃபேமிலி எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு தடவை வந்து சாருக்கு இந்த பட்டம் கொடுத்த டாக்டர் பட்டம் கொடுத்த ஏசிஎஸ் சாருக்கும் வழங்கிய மாண்புமிகு கவர்னர் தமிழிசை அக்கா அவர்களுக்கும் எனது நன்றிகள். நன்றி.